ஜிவி பிளாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ என்ன வீடியோனா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இன்ட்ரெஸ்டான ஜூஸ் வீடியோ தான். என்னென்னலாம் இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கூலாக ஏதாவது ஒன்று குடிக்கணும்னு தோணும். அதனால வந்துட்டு இப்போ நான் வீட்டிலே செய்ய போகிறது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸான ஜூஸ் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்போ தான் வந்து கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏன்னா ஆளுக்கு எந்தெந்த கலர் வேணுங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுக்கும் போது. அதனால இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் ஜூஸ் தான். வாங்க, எந்த மாதிரி கலரில் நான் ஜூஸ் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து முதல்ல எடுத்துருக்கிறது வந்து வாட்டர் மில்லன். இப்போ நான் வந்து வாட்டர் மில்லன் ஜூஸ் ஃபஸ்ட்டு செடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ, நான் வாட்டர் மில்லன் எடுத்திருக்கேன். ஸோ இதை மிக்சியில் போட்டு நம்ம மேலே அரைச்சி எடுத்துக்கலாம். வேணும்னா தண்ணியை விட்டுக்கலாம். இது ஆல்ரெடி வாட்டர் மில்லனில் வந்து தண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து தேவையாக இருந்தால் மட்டும் தண்ணியை விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெண்டு சின்ன சின்ன பீஸ் கட் பண்ண வாட்டர் மில்லன் இதுக்குள்ள போட்டுக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர் மில்லனுங்கிறதுனால ஆல்ரெடி ஸ்வீட் எடுத்துக்கணும், அதனால் நம்ம வெறும் இது மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஐஸ் கியூப் போட்டுக்கலாம், நல்லா சில்லுன்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் வாட்டர் மில்லன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பீஸ் நான் கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். அது டெக்கரேட்டுக்காக நான் வந்துட்டு புதினா இலை வச்சுருக்கேன். இப்போ அடுத்த ஜூஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மேங்கோ ஜூஸ் ரெடி பண்ணலாம். பாருங்க, அதுக்கு நான் வந்து மேங்கோஸை ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கேன், நான் ஐஸ் வாட்டர் தான் ஊற்றுறேன். இது இப்போ இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஜூஸ் மாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேட்காக நான் ஒரு பீஸ் சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வந்துட்டு நான் அந்த சின்ன சின்ன கியூபாக நான் வந்துட்டு மாங்காய் ஸ்லைஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். டெக்கரேட்காக புதினா இலை ரெண்டு ஐஸ் கியூப் உள்ளே போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து மோர் அடிக்கிறோம். ஸோ அது வேணுங்கிற அளவு நான் வந்து தயிர் எடுத்துருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, காரம் வேணுங்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒரு இவ்வளோ பீன் மட்டும் நான் வந்துட்டு சில்லி போடுறேன், க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, வேணுங்கிற அளவு தண்ணி. இப்போ நம்ம மோர் அடிச்சு வந்துட்டோம். இப்போ பாருங்க, ஒரு பச்சை மிளகா, மோர். இப்போ நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். இதை பிழிஞ்சிக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை, சர்க்கரை பதிலில் நீங்கள் வந்து ஹனியும் விட்டுக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கேன். ப்ளஸ் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஹாஃப்
சின்னதா வந்து லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து பக்கத்துல சின்னதா ஒரு கொத்தமல்லி இலை, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு என்னோட சம்மர் கூல்ட்ரிங்க். லெமன், பட்டர்மில்க் பாருங்க நல்ல நல்லா இருக்கு. இது வாட்டர்மிலன், இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு சம்மருக்கு ட்ரிங்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு சம்மர் ட்ரிங்க்ல உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.